வெல்கம் டு வித்தி கார்டன். லைஃப்பில் நமக்குன்னு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்க இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறீங்க, ஒரே தனிமையில் இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இருந்தால் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நினைப்பீங்க அப்படிங்கிறத ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு ஓல்டு உமன், வயசாகிட்டால் அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ஹஸ்பண்டும் இல்லை, இருக்கிற குழந்தைங்களும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள வேலை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு சரௌண்டிங்கை உருவாக்கிக்கிட்டு அவங்க வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லேடியோட, ஒரு ஓல்டு உமனோட கதை தான் முனியக்கா. ஸோ இந்த முனியக்காவோட கதை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை எழுதுனது லக்ஷ்மி கண்ணன். இவங்க பிறந்தது மைசூராக இருந்தாலும் அவங்க எழுதுறது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். இவங்க ஒரு கிரேட் டிரான்ஸ்லேட்டர். அவங்க எழுதுகிற ஒர்க்ஸை தமிழ்லேயும் எழுதுவாங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதிக்குவாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட ஒர்க்ஸும் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ முனியக்கா கதையை பார்க்கலாம். நம்ம முனியக்காவுக்கு பைரப்பா அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார். அவங்களுக்கு மூணு குழந்தைங்க, மூணுமே பசங்க. ஆனால் இப்போ அவங்கள யாருமே பார்த்துக்கல, அதனால் பெங்களூரில் அவங்களே ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்கள பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிறாங்க. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முனியக்கா எப்பயுமே ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு போகிற வர்றப்ப, அவங்க வேலை செய்கிறப்ப எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிக்குவாங்க. தன்னோட சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே, தன்னோட எதிரிங்க எல்லாத்தையுமே திட்டிக்குவாங்க. அவங்க கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்குவாங்க. இவங்க அந்த தெருவில் நடந்து போனாங்களே, இதை இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ அதை பாடுற வாக்கி டாக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. பெரியவங்களாம் அட முனியக்காவா வா வா அப்படிங்கிற மாதிரி அம்யூஸ் ஆவாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு ஹாப்பி ஆவாங்க. முனியக்கா ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே முருங்காய்க்கு சட்டை வேட்டி போட்டால் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முருங்காய்க்கு சேலை கட்டின மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் பயங்கரமாக வேலை செய்வாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சுறுசுறுப்பான ஆள். இவங்க ஆஞ்சநேயலு அப்படிங்கிறவரோட வீட்டில் வந்துட்டு வேலை செய்வாங்க. அங்கே வேலை செஞ்சால் இவங்களுக்கு மாதம் 20 ரூபா கிடைக்கும். அடுத்து வாசுதேவ செட்டியார் வீட்டில் வேலை செய்வாங்க, அங்கே இவங்களுக்கு 35 ரூபா கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களோட கடைசியாக இருக்கிற இடம் என்ன அப்படின்னா டெம்பிள். மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியாக கோவிலுக்கு வந்து அங்கே ஏதாச்சும் வேலையெல்லாம் இருந்துச்சு சுத்தம் பண்ணுறதுனா சுத்தம் பண்ணிட்டு 15 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ரத்னா ராவ் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா ரத்னா ராவோட வீட்டில் நிறைய கார்டன் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, பின்னாடி பல தோப்பு இருக்குது. அந்த தோப்புகளுக்கு நடுவில் இவங்களோட குடிசை இருக்குது. யாரோடது? முனியக்காவோட குடிசை அங்கே தான் இருக்குது. அவங்க வீட்டில் இவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அங்கே ரத்னா ராவோட ஒய்ஃப் இருக்காங்களே, மிஸ்ஸஸ் ரத்னா ராவ், அவங்க இவங்க இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே நடத்த மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபேமிலியோட ஒன்றி போன ஒரு ஆள் தான் இவங்க. மிஸ்ஸஸ் ரத்தன் ராவ் எப்பயுமே முனியக்காவோட பேச்சு இது எல்லாத்தையுமே ரொம்பவே ரசிப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க சிரிப்பாங்க. முனியக்கா பெங்களூரில் இருக்க அவ்வளோ குளிர்லையும் காலையில் நேரமே எந்திரிச்சு ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு அதான் அந்த வாசை கூட்டுறது, அந்த கார்டன் எல்லாம் சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ரத்தன் ராவ் வீட்டில் வந்துட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஹட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ரத்தன் கிட்டே பேசுவாங்க. பேசிட்டு அன்னைக்கு நாள் முடிவில் வந்து அவங்களோட அந்த விளக்கு, அந்த மண் விளக்கு பெருத்தி வச்சுட்டு அவங்களோட குடிசையில் அவங்க சமைச்சு வச்சுருந்த களியை ரொம்ப சாஃப்டாக கிண்டிட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டை திட்டுவாங்க, தன்னோட பசங்களை திட்டுவாங்க, எல்லாத்தையுமே திட்டிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவத்தை ஃபுல்லாக அந்த ஃபுட்டாக வேக வேகமாக சாப்பிட்றது. அந்த சாப்பிட்ட உடனே ஒரு வயிற்றில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இவங்களே, அதில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையுமே போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கருப்பட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்து அப்படியே ஜன்னல் வழியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னோட குடிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சக்கரை தீர்ந்ததுக்கப்புறம் முடிஞ்சா கிடைச்சா ஒரு கொட்டைப்பாக்கு வாயில் போட்டு அப்படியே உட்காந்து வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அர்த்தராத்திரியில் என்ன இருக்கும் பெங்களூரில் கார்டனுக்கு நடுவில்? இந்த பக்கம் பார்த்தா தென்னந்தோப்பு, இந்த பக்கம் பார்த்தா பழத்தோப்பு. அந்த நைட்டில் எப்பயுமே பெங்களூரில் நிறைய காற்றடிச்சிட்டே இருக்கும், புயல் காற்று மழை இருந்துகிட்டே இருக்குமா அதிகமாக. அப்போது அந்த தென்னை மரம்லாம் வேகமாக காற்றுல ஆடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ இந்த பேய் வந்த பொண்ணுங்கள்லாம் தலையை விரித்து ஆடுவாங்கள்ல அவங்களோட அந்த மாதிரி இருக்குமாம்மா. நம்மளோட முனியக்காவோட சொந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, அது பேர்
கொக்கின கள்ளி அவங்க ஊரில் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்களாம், பேய்னா இப்படி தான் இருக்கும், டெவில்னால் இப்படி தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, பொண்ணுங்க தலையை விரித்து போடுற மாதிரி ஊ ஊன்னு ஆடிக்கிட்டே இருக்கும், பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி பயங்கரமாக சத்தம் போடும். இதை எல்லாத்தையுமே முனியக்கா எதுக்கு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தென்னமரம் ஆடுது இல்லையா, அது வந்துட்டு பொண்ணுங்களோட தலை விரித்து ஆடுற மாதிரி இருக்கா, அந்த சவுண்டும் அப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒரு சில நேரம் அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஏதோ காளியம்மா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, துவம்சம் ஆஃப் காளி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுமா, பக்கத்தில் இருக்கிற மரம் எல்லாமே. நைட்டில் இந்த காட்சி மட்டும் இல்லாமல் அந்த கார்டனுக்கு அவுட் சைடில் ஒரு அரச மரம் இருக்குது, அந்த அரச மர இலையெல்லாம் நைட்டில் அந்த ஒரு ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த சன்லைட் வெளிச்சத்தில், சாரி மூன்லைட்டு வெளிச்சத்தில் அந்த இலையெல்லாம் மின்னுமாமா, ஸ்டாம் இல்லாத நைட்ஸில் அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சில நாள். இது எல்லாத்தையுமே தனிமையில் உட்காந்து பார்த்துட்ருக்கிற முனியக்கா கொஞ்ச நேரத்தில் அவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சவுண்டுக்கு அது டான்ஸ் ஆடுறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்னேக்கு மாதிரி இருக்காமா, பாம்பு மாதிரி நிறைய பாம்பு வரும், பாம்பு இந்த ராத்திரியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரே அட்டி தான், யாராக இருந்தாலும் சரி, ப்ரௌன் கலராக இருந்தால் அப்படி என்ன, பிளாக் கலராக இருந்தால் என்ன, அடித்து தூக்கி போடு இங்கே வீட்டுக்குள்ளே வருவியா அப்படின்னு. ஆனால் அதே ஸ்டோனு அதே ஸ்னேக்கு கல் மாதிரி உறைஞ்சி போய் கோவிலுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், பாலூத்துறோம், குங்குமம் வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், அதுக்கிட்ட போய் சுற்றி சுற்றி அப்படியே ஈர துணியோடு உருண்டு உருண்டு பிறண்டு எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு புள்ள கொடு எனக்கு பையன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேண்டுவோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் முனியக்காவோட முக்கியமான நாளை ஒன்று லக்ஷ்மி கண்ணன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க டெம்பிளில் இருக்காங்க இல்லையா, டெம்பிளில் வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ டெம்பிளில் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ அந்த அந்த ஸ்னேக்குக்கு எல்லாத்துக்குமே குங்குமம் எல்லாத்துக்குமே பூசி வச்சுருப்பாங்க. அப்போ முனியக்கா யாரை திட்டுறாங்க அப்படின்னா, பாருங்கள் இவங்கெல்லாம் வேற வேலை விட்டே இல்லாமல் வந்து எனக்கு பையன் வேணும் எனக்கு பையன் வேணும் அப்படின்னு தவமாக தவம் இருந்து இந்த சிலை மலையில் குங்குமத்தை அப்பி விட்டு போயிடுறாங்க. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன், ஆனால் எனக்கு என்ன ஆச்சு, மூணு பசங்க, மூணு பேர் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவங்க அவங்களோட ஒய்ஃபை பேச்சு கேட்டுக்கிட்டே என்னை யாருமே கண்டுக்கல, போனால் ஒரு சோறு கூட போட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க இங்கே தவமாக தவம் இருந்துட்டு கிடக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஹஸ்பண்டாம் பிள்ளைங்களாம் அப்படின்னு திட்டிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்காங்க, அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் உள்ளே இருந்த திம்மையா அப்படிங்கிற கோவிலில் வேலை செய்கிற ஒரு கார்டனர், கோவில் தோட்டத்தையெல்லாம் பராமரிக்கிறவர், அவர் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறப்போ, ஆ முடிஞ்சு முடிஞ்சு அப்படின்னு கேட்குறப்போ, அப்புறம் நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்குது, ஸ்ரத்தா இருக்குது, என்ன அது என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் பைரப்பாவோட நினைவு நாள் அது, அதுக்கு இவங்க திதி கொடுக்குறாங்க. திதி கொடுக்குறப்போ அவங்களோட இலை அந்த படையல் இருக்கும் இல்லையா, அந்த படையலில் கேப்பே விடாமல் ஃபுல் பண்ணி வச்சுருவாங்களாம். அதை தான் திம்மையா கேட்குறாரு, நீ எல்லாத்தையுமே வாங்கிட்டியா, எதையும் விட்டுறலையே, நீ எல்லாமே வைப்பே, இது பைரப்பாவுக்கு பிடிச்சது சாப்பாடு என்னது ஸ்வீட்டு எல்லாத்தையுமே வைப்பேன், அதோடு சேர்த்து அவருக்கு பிடிச்ச பீடி அவருக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் ஒரு பாட்டில் எல்லாத்தையுமே வைப்பில அப்படின்னு சொல்லிட்டு சப்பு கொட்டுறாரு. அது எல்லாமே இருக்குது, நாளைக்கு பைரப்பாவோட படையல் உனக்கு தான், நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்களோட இலையில் ஃபுல்லாக இருக்குது, மீன் வறுவல் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, ரைஸ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு முனியக்காவை கொஞ்சம் இளமையாக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, அன்னைக்கு பைரப்பாக்காக பொட்டு வச்சுக்குவாங்க, பெருசாக ஒரு ரெட் கலர் பொட்டு வச்சுக்குவாங்க, பூ வச்சுக்குவாங்க, நல்ல சேலை உடுத்திக்குவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரத்னாராவும் வருவாங்க, அவங்க வராமல் எப்படி வீட்டு ஃபங்க்ஷனில், சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ரத்னாவோட ராவ் வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணுறப்போ முனியக்கா ரொம்ப வெக்கப்படுவாங்க, வெக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. அன்னைக்கு ஈவினிங்கும் வழக்கம் போல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கிறப்போ மறுபடியும் அதே மாதிரி ஸ்னேக் டான்ஸு, அந்த பேய் விரிச்ச மாதிரி மரமெல்லாம் ஆடுறது, இதையே தான் யோசிச்சுட்ருப்பாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அவங்களோட அந்த மங்களான பார்வையெல்லாம் அப்படியே வேற எங்கேயோ யோசிக்க ஆரம்பித்து ரொம்ப ஒரு காமான அமைதியான மனநிலைக்கு போயிட்டு மறுபடியும் வேற எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், யார் டெவில், யார் டெவில் இல்லை, நம்ம யார், நம்ம எதுக்காக இங்கே இருந்தோம், ஏன்னா இது எல்லாமே அவங்க தனிமையின் காரணமாக வர்றது, நம்ம எதுக்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா,
நமக்குன்னு லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பிடிப்பு இருக்கணும். ஒன்று அப்பா, இல்லைன்னா குழந்தை, இல்லைன்னா ஹஸ்பண்ட், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவங்க எல்லோரும் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தாட்ஸோட லக்ஷ்மி கண்ணன் அவங்களோட ஷார்ட் ஸ்டோரியை கன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் நம்ம தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் எடுக்கலாம். ஏன்னா நேச்சரும் முனியக்காவும் எந்த அளவுக்கு ஒன்றி போய் இருக்காங்க அப்படின்னு காட்டுவாங்க. அண்டு தனிமை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தனிமையில் முனியக்கா என்ன மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதோட லக்ஷ்மி கண்ணன் தன்னோட ஷார்ட் ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். விடிகாரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.